ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போது ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான். அது என்ன அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா, நம்ம டெய்லி வேலைக்கு போய்ட்டுருப்போம், திடீர்னு ரெண்டு நாள் லீவ் எடுப்போம், பின்ன வேலைக்கு போய்ட்டுருப்போம், திடீர்னு ரெண்டு நாள் லீவ் எடுப்போம். இப்படியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம அடுத்த மாதம் நம்ம சம்பளம் வாங்க போகும்போது பார்த்திங்கன்னா, போன மாதம் எத்தனை நாள் லீவ் எடுத்தோம்னு தெரியாது, சம்பளம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பல பிரச்சனைகள் நமக்கு வரும். அது இந்த நம்ம கம்பெனி ஒர்க்காக இருக்கட்டும், ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும், சாதாரண ஒர்க்காக இருந்தாலும் கூட அப்படி தான். நமக்கு இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வைக்கிறதில்லை. அப்படியே நோட் பண்ணி வச்சாலும் பேப்பர் பேனை எடுத்து நம்ம நோட் பண்ணி வைப்போம், அது மிஸ் ஆகி போயிடலாம். ஆனால் ஆண்ட்ராய்ட் ஃபோன் உள்ளவங்களுக்கு அதை நீட்டாக சேவ் பண்ணி நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு எடுத்து வைக்கிறதுக்குள்ள ஒரு ஆப் இருக்குது. அதை பற்றி நம்ம இதை பார்க்க போகிறோம். இந்த ஆப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த ஆப்பு. இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணணும். பண்ணிவிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு காணிச்சு தரேன். பின்ன இந்த ஆப்பை பற்றி நான் இவ்வளவு உங்களுக்கு சொல்லணும்னா, எனக்கு அந்த ஆப் கம்பெனிக்கார எனக்கு எதாவது கொடுக்குறதோ இல்லை, அதில் இருந்து எனக்கு பெனிஃபிட்டும் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த ஆப்பை நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரெண்டு வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு பெட்டராக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு நான் இந்த ரிவ்யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது இந்த ஆப்பை பற்றி ஹாய் நண்பர்களே, இதுதான் அந்த ஆப்பு. இந்த ஆப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு காணிச்சு தரேன். இந்த நேரத்தில் நான் டவுன்லோட் பண்ணி வச்சனாலும் என் ஃபோன்லேயே இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த தான் அந்த ஆப்பு, பாருங்கள். இந்த ஆப்புக்குள்ளே போனோம்னா இப்படி ஓப்பன் ஆகும். அது எப்படி ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா, இல்லை ஜனவரி ஃபிப்ரவரி அப்படி நமக்கு எல்லா மாதங்கள் இருக்கும். அதில் இப்போ நான் ஆல்ரெடி இது கரெக்ட் யூஸ் பண்ணிட்டு வரனால இப்படி நல்லா செட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னோட ஒர்க்கிங் டேஸ் பூரா அந்த பச்சை கலரு, லீவ் பூரா ரெட் கலரில் இது பண்ணி வச்சுருக்கேன். பின்ன அந்த மஞ்சள் கலரு பிஹெச்சு இப்படி எம்டியாக தான் இருக்கும். அதை நம்மளாம் டிக் பண்ணி டெய்லி செட் பண்ணிக்கணும். டெய்லியும் ரெண்டு நாளைக்கு ஒர்க்காக செட் பண்ணிக்கலாம். இது எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம இந்த ஆப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட்னு ஒன்று இருக்கும், பாருங்கள். அதில் நம்ம கிளிக் பண்ண பெயிண்ட்னு கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த கலருங்கெல்லாம் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைன்னா எல்லாம் ஒயிட்டாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டியூட்டிக்கு போகிறதெல்லாம் ஒரு கலர் கொடுத்து அதை ஒரு நேம் வச்சுங்க. பின்ன லீவ் எடுக்கிறதெல்லாம் ஒரு கலர் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு வேகம் புரியும். பின்ன வேறு ஏதாச்சும் லீவ்னாலும் அதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். மற்ற கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க பிஎல்சி எல்லாம் இருக்கும், அதெல்லாம் இப்போ டிக் பண்ணி வச்சுக்கலாம். சாதாரண வேலையிலும் ரெண்டு இது டிக் பண்ணிக்கலாம், லீவும் டியூட்டியும். இது பார்த்தீங்கன்னா ஏழு கலர் இருக்குது. அந்த கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு நாலு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒருக்கா நீங்கள் லீவ் எடுக்க டைமு மாத்திரம் கூடி அதில் செட் பண்ணி வச்சுட்டு பாக்கி உள்ளது எப்போலாச்சும் ஒரு நாளைக்கு நம்ம டிக் பண்ணி விட்டலாம். நீங்கள் கீழே அந்த எல்லாம் செட் பண்ணி வைக்கிறது தான் ஒரு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வேலை. பின்னெல்லாம் டெய்லி ஒரு நாளைக்கு ஒருக்க எடுத்து டிக் இதை இது கீழே டச் பண்ணி மேலே தூக்கி வச்சுட்டோம்னா மதியம் அதை நான் காணிச்சு தரேன் உங்களுக்கு. இப்போது இது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு ஆப்பு. அது நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா புரியாத மாதிரி பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிவிட்டு வந்தீங்க, பீல் டிக் பண்ணி நம்ம அங்கே கொண்டு பீல் வச்சிட்டோம்னா அங்கே பி வந்துடும். அது மாதிரி ஏ டிக் பண்ணிவிட்டு ஏ கொண்டு அங்கே வச்சுட்டா ஏ அங்கே வந்துடும். அப்போ நம்ம எதை உங்களுக்கு வேணும்னாலும் அங்கே டிக் பண்ணி வச்சுக்கலாம். அதுவே நம்ம அந்த வந்த ஆப்பு அந்த கலருங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் அது கையிலேயே முட்டி பிடிச்சிங்கன்னா அது எரேசருங்கிற இதுக்கு வரும், அதை எரேஸ் பண்ணிக்கலாம். பின்ன ஆஃப் டே நீங்கள் லீவ்னா அதையும் நம்ம பி ஷிஃப்ட்டு போட்டு அதில் ஆஃப் டே நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இந்த பி ஷிஃப்ட்டு ஏ ஷிஃப்ட்டில் ஏன் ஷிஃப்ட்டுங்கிறத நான் அப்படி போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படியோ அதுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எப்படியோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அதில் டிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதை நம்ம ஏதாச்சும் டைப் பண்ணி கொடுக்கலாம். ஏது லீவ் வேணுமோ, எதுக்காக லீவ் எடுத்தீங்களோ அதுக்கெல்லாம் டிக் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இது நம்ம பாக்கெட் டைரி விட இது பெட்டரான ஒரு ஆப்பாக இருக்குது. நம்ம எங்கேயும் எடுத்துகிட்டு போனால் நோட் புக் மாதிரி பார்த்தீங்கன்னா எரேசர் வரலாம். அந்த இரசை டச் பண்ணிங்கன்னா அது போயிடும். ஏன்னா நானாக இது இப்போ உங்களுக்கு காணிக்கிறக்கு வேண்டி பண்ணங்கிட்ட டெலிட் பண்ணிவிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு இதில் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்க என்ன பண்ணுறீங்கன்னா, நமக்கு மாதத்தில் எத்தனை நாள் நமக்கு ஒர்க் போகணும் லீவ் எடுத்தணும் அதுவும் தெரிஞ்சுக்கலாம். வருஷத்துலேயும் தெரிஞ்சுக்கலாம். பின் எதெல்லாம் லீவ் எடுத்துருக்கணும் தெரிஞ்சுக்கலாம். பிஹெச் எவ்வளோ எடுத்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். அப்படி எல்லாமே நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா நான் ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணிக்கல எனக்கு பெட்டராக தெரியுங்காட்டி தான் உங்களுக்கு இது காணிச்சு தரேன். அப்போ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கோ. இந்த ஆப்பை பற்றி நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, நான் யூஸ் பண்ணி காணிச்சது உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியாதவங்க நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை புரியணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இல்லாட்டினா இந்த ஆப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி உங்களுக்கு பெட்டராக இருந்ததுன்னா நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. பின்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் சிம்பிளை கொடுத்து தட்டி விட்டு போயிருங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பின்ன மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும். அப்போ எல்லாருக்கும் நன்றி, பாய்.